ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா கியூல நின்று போறோம். அங்க மருந்து டாக்டர் கூட பார்க்க தொட்டு கூட பார்க்கிறது கிடையாது. அதுக்கான சட்டங்களும் நம்ம கொண்டு வர போறோம். தரமான கல்வியும் தரமான மருத்துவத்தையும் கொண்டு வர போறோம். இப்ப தரம் இருக்கா ஆனா சிறப்பா இருக்கான்னு கேட்டா கிடையாது. நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா கியூல நின்று போறோம். அங்க மருந்து டாக்டர் கூட பார்க்க தொட்டு கூட பார்க்கிறது கிடையாது. நம்ம தொட்டு பார்க்கிறது இல்ல, ஒண்ணும் இல்ல. இப்படி பாப்பாரு பார்த்துட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மருந்து, காய்ச்சல் வலினால ஒரே மருந்து தான், வயிற்று வலினால அவரே மாத்திரை தான் எல்லாமே. ஆனால் இதே தனியாருக்கு போனோம்னா அங்கே வந்து உட்கார்ந்தோடனே செக் பண்ணுவாங்க, வெயிட் பிபி எவ்வளோ இருக்குது, வெயிட் எவ்வளோ இருக்குது எல்லாம் செக் பண்ணிவிட்டு டாக்டருக்கு ஃபீஸ் 100 ரூபா, அது இல்லாமல் மாத்திரைக்கு 1000 ரூபா 500 ரூபா, குறைஞ்சபட்சம் 1000 ரூபா 500 ரூபா வரும். அப்போ நம்மளுக்கு தரமான மருத்துவம் எங்கே இருக்குன்னா தனியார்கிட்ட இருக்கிற மக்கள் எல்லாமே ஒரு கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்காங்க. அந்த தனியாரத்தையும் கூட நம்ம அரசே கொடுக்க முடியும். ஆட்சியாளர் வந்து அதிகாரிகள் வரைக்குமே அரசு மருத்துவமனையில் தான் பார்க்கணும், அரசு பள்ளியிலெல்லாம் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடுவோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே அந்த ஒரே தரத்தில் வரும்போது முதலமைச்சர்னாலும் அதே மருத்துவமனை பார்க்க போகிறாங்க, அடித்தட்டு மக்கள்னாலும் அதே மருத்துவம் பார்க்க. அப்போ தரமான மருத்துவம் கிடச்சிருது இல்லை, அவங்க எப்படி இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஜிஹெச்சுக்கு போயிடும். இதே கருணாநிதி ஜெயலலிதா இவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா எங்கே போனாங்க, கங்காவுக்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் தானே போனாங்க. அப்போ என்னென்னா அங்கே தரமான மருத்துவம் இருக்கா, அப்போ நம்ம தான் அவங்கள தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்புகிறோம். ஆனால் அவங்க நம்மளுக்கு அந்த அவங்களுக்கு அவங்க சார் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. ஆனால் அதே நாங்கள் வந்துட்டோம்னா அடுத்தட்டு மக்கள் இருந்து ஆட்சியாளர் வரைக்கும் ஒரே மருத்துவமனை பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற மருத்துவமும் அடித்தட்டு மக்களுக்கும் கிடைக்கும். அதுக்கான சட்டங்களும் நமக்கு கொண்டு வரப்போகிறோம். அம்மா பாட்டெல்லாம் சொல்லுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க, சரிங்களா? ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரம் நிற்கும் தமிழினம் அதான் போ